எனக்கு அது என்னன்னு சொல்றது ப்ரோ, அது வந்து பெருசு எல்லோ பேஸ் கலர் மாதிரி அப்புறம் மரூன் கலரும் இருக்கும். ஃபீமேல் செத்து போச்சு ப்ரோ, ஷிப் பண்ணிட்டேன். செத்து போச்சா? இந்த ஜூனியர் ஜெயின்னு சொல்றது என்னது ப்ரோ? ஜூனியர் ஜெயின் என்னன்னா, இப்போ ஜெயின் அஞ்சு கலர் இருந்தா எந்த கலர் டாமினா இருக்கும்? ஆரஞ்சு இருந்தா நீமோ, ரெட் இருந்தா ரெட் கேலக்ஸி. அது என்ன ரீசன் ப்ரீடிங்க்கு வந்து இம்போர்ட்டட் யூஸ் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது? எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன். ரெபல் பெட்ஸ் நம்ம இது வரைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு விட்ட பார்சல் வாங்கி தான் திறந்து போட்டுருந்தோம். இன்னைக்கு கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து வீடு நிரம்ப அப்படி அங்கிட்டேங்க காலத்துக்கு வச்சுன்னா பீட்டா டப்பாவை தட்டி விட்ருணும்னு பயமாக இருக்குது. பாத்ரூமில் பீட்டா வச்சுருக்காரு, வண்டி பார்க்கிங்கில் வச்சுருக்காரு, ஹாலில், கிச்சனில், எல்லா இடத்துலையும் எங்கிட்டு சுற்றி பார்த்தாலும் மீன் தான் இருக்குது. என்னென்ன மீன் இருக்குது, எப்படி வச்சுருக்காரு, என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத போய் பார்க்கலாம்ல. பார்க்கலாம் ப்ரோ, வாங்க. எல்லாம் குழம்பு ஊற்றி விட்டார டப்பா தானே ப்ரோ? ப்ரோ இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஒரு லிட்டர் ஜார் ப்ரோ. பீட்டாஸ் ஜார். ஆமா, ஏன் ஒரு லிட்டருக்கு யாரும் குழம்பு ஊத்த மாட்டாங்களா என்ன ப்ரோ? இது பீட்டாஸ்க்குன்னு நம்ம தனியா வாங்குறது பிரதர். ஓகே ரைட். எல்லாத்துலயுமே ஆல்மண்ட் போட்டிருக்கீங்களா? ஆமா ப்ரோ, ஆல்மண்ட் போடணும் கண்டிப்பா. ஃபிஷஸ்க்கு பேசிக்கா இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும்னா ஆல்மண்ட் போடுறதே பெஸ்ட். ஆல்மண்டும் கொஞ்சம் ராக் சால்ட்டும் போட்டுக்கணும். என்ன ரீசன் இன்ஃபெக்ஷன்னா? ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபெக்ஷன்னா, தண்ணி க்ளீனா இருந்துச்சுனா இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. ஓகே. என்ன தண்ணி க்ளீனா இருந்தாலும் ஃபிஷ்க்கு வந்து அவுட்டர் பாடி இன்ஃபெக்ஷன் வரும். லைக் இந்த ஃபின் ராட், டெயில் ஸ்ட்ரிங்க், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். கில் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷனரியா அதை போட்டுக்கிட்டோம்னா ஃபிஷ்க்கு வந்து நம்ம ஒரு வாரம். நீங்க சொல்றதெல்லாம் வந்து ராக் சால்ட் ப்ரிகாஷனா யூஸ் பண்ண முடியாது. இல்லை, அது வந்து எப்படின்னா அந்த பிஹெச், அந்த தண்ணியோட ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆயிரும். அதனால வந்து ஃபிஷ், அந்த ஃபிஷ் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதோட டெயில்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணுவான் எது? ஆல்மண்ட் டிக்ரீஸ் தான், டிக்ரீஸ் தான் பண்ணும். டிக்ரீஸ் தான் பண்ணும், அதான் சொல்றேன். பிஹெச் வந்து குறைச்சிரும், அதனால வந்து ஃபிஷ்க்கு நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நம்ம நிறைய ஃபிஷஸ் வச்சிருக்கனால நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, அதிகமாக கவனிக்க முடியாது. டெய்லி எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு ஃபிஷ் ஆக தான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம நிறைய ஃபிஷஸை காப்பாற்றிடலாம். இங்கே என்னென்ன பீட்டாஸ் இருக்கு ப்ரோ? இதில் வந்து மார்பிள் டாட்ஸ் இருக்கு, அப்புறம் இம்போர்ட்டட் அவத்தார் ஃபீமேல்ஸ் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓன் பிரீட் ஃபிஷஸ் இருக்கும் ப்ரோதர். இதில் எடுத்துக்காட்டுறீங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ். இது மார்பிள் டாட்ஸ் ப்ரோ. நீங்கள் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இம்போர்ட்டடா இல்லை உங்கள் ப்ரீடா? ப்ரோ இம்போர்ட்டட் தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில டைப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிசல்ட் கிடைக்கிறது கம்மி. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியா. ஏன்னா அந்த இப்போ மார்பிள் டாட்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் வந்துட்டு ஒரு சில செல்லர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 மேல் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம போய் டக்குன்னு வாங்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால அந்த மாதிரி டைப்ஸ் வந்துட்டு நம்ம அவங்க சொல்கிற ஐடியா வச்சு நம்ம ப்ரீட் பண்ணி குட்டிங்க எடுத்துக்கோம். ரிசல்ட் கம்மியாக இருக்குன்னா இப்போ மார்பிள் டாட்ஸில் எவ்வளோ ரிசல்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணும்போது 30% தான் ரிசல்ட்டே கிடைச்சிச்சு. 30% தான் வந்துதா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா 30% தான் ப்ரோ ரிசல்ட் கிடைச்சு. 130 மீன் தான் கலர் இருந்துச்சு, மத்ததெல்லாம் கலர் வரல. ஆமா, இதெல்லாம் மார்பிள் டாட் தான். இதெல்லாம் மார்பிள் டாட் தான் ப்ரோ. ஓகே, மார்பிள் டாட் வரும். இந்த இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீதி வளத்த அந்த 70% மீனுக்கான பைசாவும் அந்த 30% தான் நீங்க எடுக்கணும். கண்டிப்பா, வேற வழி கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா குறஞ்சது ஒரு 5 to 10 pairs இந்த மாதிரி டைப்ஸ்ல ப்ரீட் பண்ணணும், ரிசல்ட் கம்மியா வரதுல. ஆமா, ஆனா இதே மார்பிள் டாட்ல பாத்தீங்கன்னா மார்பிள் டாட் தான் வருமானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபுல் ப்ளூவா மாறிடும். சோ இந்த மாதிரி வரதா செய்யும். சில இது கிரேட் கம்மின்ற கணக்குல தான் வரும். இதெல்லாம் ரேட் கம்மியா தான போடுவீங்க? ஆமா பிரதர், அதை நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்க இந்த சில டைம் சில டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்பாட் இருக்க விஷயம் திடீர்னு மாற ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும். பட் நல்லபடி நல்ல மார்க்கிங் கஸ்டமர் கைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க. இல்ல இல்ல, அது நல்ல மார்க்கிங் இருக்க பேர் நாங்க தனியா வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து கண்டிப்பா மார்க்கிங் போவே போகாது. ஏன்னா நமக்கு ஒரு 2-3 பிரீட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கிங், நல்ல பேச்சஸ் இருக்கும். இது உடம்புல இந்த மாதிரி இருக்கிற ஃபிஷஸ் இருக்கும். ஆனா நான் சொல்ற மாதிரி அந்த குட்டிங்களும் இருக்கும். ஆமா, வேஸ்டேஜ் கண்டிப்பா வரதா செய்யும். இந்த மாதிரி இதுல சேஞ்ச் ஆகிற விஷயம் நீங்க ஒரு கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியா பண்ணிடலாம் ப்ரோ. அது பாடியில வந்து இப்ப நீங்க பாத்தீங்கல்ல முன்னாடி பார்த்த ஃபிஷஸ்க்கு பேச்சஸ் இருந்துச்சு. இந்த பேச்சஸ் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, சோ இந்த ஃபிஷஸ் தான் பாருங்க, இதுல எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல எல்லாம் வந்து அந்த பேச்சஸ் வந்து அப்படியே மாறி போயிரும், ஃபுல் ப்ளூ ஆயிரும். சோ இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கிரேடுக்கு ஏத்த ரேட் வச்சு கொடுத்துருவோம் வெளியே. அடுத்தடுத்து நீங்க மார்பிள் பிரீட் பண்றப்ப எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது? எனக்கு அடுத்தடுத்து நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா 5 to 10 pairs பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்க ஆரம்பிச்சு. ஆனா என்னன்னா வேஸ்டேஜ் அதுக்கு ஈக்குவலா வரும். ஆனா நம்ம நிறைய பேர்ஸ் பிரீட் பண்றதுனால நமக்கு யூனிக்கான பேர்ஸ் ஒரு 5 pairs பிரீட் பண்ணனா ஒரு 40-50 பேர் நம்ம குட்டி எடுத்துடலாம், யூனிக்கா எடுத்துடலாம். மிச்சம் இருக்க செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் வந்துடும். என்ன ப்ரோ ஒரு 50-60 டப்பா இருக்குமா? இருக்கும் ப்ரோ. நீங்க சொன்ன 800 மீன் எங்க? ஒவ்வொரு ரூம்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ப்ரோ. ஐயோ, எல்லா இடத்துல எல்லாம் வைக்க முடியாது. ஒவ்வொரு ரூம்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். என்ன ப்ரோ இது?
இருக்கும் பாருங்க, கலர் கலரா இருக்கும் ஒரு ஒரு டப்பாலையும் ப்ரோ. ஆல்மண்ட் லீஃப் இல்ல ப்ரோ, அதான் பிரச்சனை. ஆல்மண்ட் லீஃப் முடிஞ்சு போச்சு. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஹெச்எம்பிக்கு, அதுல வந்து மல்டி கேலக்சி, நீமோ கேலக்சிஸ் மேல் நான் என்னாச்சுன்னா வீடியோ எடுக்கும்போதுதான் கண்டுபிடிச்ச இந்த மேலுக்கு வந்து டியூமர் இருக்கு. ஓகே, டெய்ல் டியூமர் ஒண்ணும் செய்ய முடியாது, டெவலப் ஆகிட்டே இருக்கும். டெய்ல் டியூமர்ன்றப்ப அது அதோட பாதிப்பு லேட்டா தான் காமிக்கும், லேட்டா காமிக்கும். ஆனாலும் அது ஸ்விம்மிங் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்லயே, அது ஸ்விம்மிங் கண்டிப்பா ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம கூட பாடி டியூமர்னா எடுத்தோடனே இன்ஆக்டிவ் ஆகும் தான். கண்டிப்பா 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 அது ஒரு சில ஸ்பாட் இருக்கு, இந்த டார்சல் கிட்ட அந்த டெய்ல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கிட்ட எல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் அந்த கில்ஸ் கிட்ட, கண்ணு கிட்ட, வாய் கிட்ட எல்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரம் ஃபிஷ் எடுத்துரும், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. டியூமர் வந்து ஜெனட்டிக்கல் டிசார்டர் தான் ஃபிஷஸ்க்கு, நூத்துல ஒரு மீன் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா நல்ல ஃபிஷஸ்க்கு வரும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீமோ கேலக்சிஸ், நம்ம அப்பப்போ கொஞ்சம் நீமோ கேலக்சிஸ் பண்ணுவோம் பிரீடிங். இதெல்லாம் வந்து ஓன் பிரீட் தான். இம்போர்ட்லயும் நமக்கு பேர்ஸ் வரும், நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரீட் பண்ண ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாரும் கேட்கும்போது இம்போர்ட்லயும் எனக்கு நீமோ கேலக்சிஸ் வேணும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தனியா இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும், என்னதான் வந்து நம்ம ஃபிஷ், நம்ம ஊர்ல வளர்த்த ஃபிஷ் வாங்கி ப்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இம்போர்ட்ல ஒரு கிரேஸ் இருக்கு. சோ அது வந்து ஒரு ட்ரெண்ட்னு வச்சுக்கலாமே, இப்ப அந்த ட்ரெண்ட் இருக்கலாம், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து மாறலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் தான், சூப்பரா இருக்கும் இது எங்களுக்கு. எனக்கு இருபது ஃபீமேல் தான் எனக்கு கிடைச்சு, 100 பிளஸ் மேல்ஸ். டெய்ல் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இது கேலக்சி கலர், இது கேலக்சி கலர், அது மாஸ்காட்னு சொல்லுவாங்க அந்த தாய் பிளாக் அந்த மாதிரி இது இருக்குல்ல, அதே டைப்ல உள்ளது. இது நல்லா இருந்துச்சு, சரி பண்ணேன். ஓகே, ரிசல்ட் என்னன்னா 20 ஃபீமேல் தான். இது ப்ளூ ரிமோ மிச்ச எல்லாம் ப்ரோ, இதெல்லாம் மார்பிள் டாட் பேட்ச் தான் ப்ரோ. ஓ, அதுலயே இந்த மாதிரி அதுலயே மாதிரியே வருது, அதுலயே ப்ளூ ரிம் வரும், அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரோ டேங்க்ல பாப்போம் ப்ரோ, நான் டிஸ்ப்ளே டேங்க்ல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? இப்போ போய் டேங்க்ல பார்க்கலாமா? ஆ வாங்க பாப்போம். இதான் உங்களோட க்ரௌன் டெயில் பிளக்காட்டோ? ஆமா ப்ரோ, இது ஓன் பிரீட்னு சொன்னா எப்படி பாருங்க. ஆக்சுவலா ஓன் பிரீட்லயே நம்ம இருக்கல பெஸ்ட் எடுத்து மட்டும் எடுத்துக்கோம், ஸ்கிராப் எல்லாம் நம்ம ஹோல்சேல் பண்ணிடுவோம். இது எஃப்சிசிபி மேல். சோ நீங்க பாத்தீங்களா அந்த டியூமர் வந்த மேல், சோ அது கூட வந்தது, இதெல்லாம் நல்லா இருக்கும். அது கூட இருக்கிறதா இது? ஆமா, இதெல்லாம் அது கூட, அது பேட்ச்ல உள்ளது. அதுக்கப்புறம் அது சிடிபிகே, சிடிபிகேல அந்த மாஸ்காட் சிடிபிகேன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து அந்த ஸ்பைக் இருக்குல்ல, கிரவுன் டெயிலுக்குள்ள இருக்க அந்த ஸ்பைக் வந்து, கிரவுன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மேல்ஸ் வந்து ரொம்ப ரேர் எல்லாம் கிடையாது. இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 90% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அதனால இந்த கிரவுன் டெயில் ஃபேன்சி வெரைட்டின்றதுனால நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கா? ஆ, அதனாலதான். ஓகே, மத்தபடி இது இந்த டெய்ல் குவாலிட்டி, டெய்ல் குவாலிட்டி யூனிக்கா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும். இந்த மீனோட டெய்ல் குவாலிட்டி வந்துரும் இல்ல? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? எல்லாத்துக்குமே வந்துருச்சு, மேக்ஸிமம் வந்துருச்சு. ஒரு சிலதுக்கு அந்த க்ரௌன் மாறும், அதுக்கு அந்த டிசபிலிட்டி வரும்ல, ஒரு சில பிஷன் அந்த மாதிரி இருக்கும்.
மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எல்லா ஃபிஷுமே பார்க்கறதுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும் இந்த டெயில் குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். ரீசன் இருக்கா நீங்கள் கேலக்ஸியில் பண்ணாமல் ஃபேன்சியில் பண்ணதுக்கு? ஏய் ப்ரோ இல்லை ப்ரோ, நமக்கு அந்த இது இருக்குல்ல பர்சன்டேஜ் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது இல்லை, அந்த ஒரு ரீசன்னால சரி இது ஒன்று மட்டும் அந்த மாதிரி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது 90% மதிப்பும் கம்மியில். அதாவது இந்த கலரேஷனுக்கான மதிப்பு கம்மி இல்லை ப்ரோ, கலரேஷனுக்கான மதிப்பு கம்மி. பட் தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஹை ப்ரைஸ் தான். இப்போ நீங்கள் சொல்லணும்னா நம்ம ஊரில் அதுக்கு வேல்யூ இல்லை, ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சாலிட் ரேட் எடுக்கணும்னா கூட தாய்லாண்டில் ஒரு காம்படிட்டிவ் செல்லர் எடுத்தீங்கன்னா பயங்கரமான ப்ரைஸ் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நான் கூட ரீசெண்டாக வந்து ஒரு காம்படிஷன் தாய்லாண்ட் வந்து இங்கேருந்து நான் அங்கே அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சாலிட் ரேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 5-6K கிட்ட செலவு பண்ணேன். ஏன்னா அது அவ்வளோ ரேட்ஸ் இருக்கு, காம்படிட்டிவ் செல்லர்னா அந்த ரேட்டு. இப்போ நீங்கள் எந்த ஃபிஷ் எடுத்தாலுமே அந்த ரேட்டுக்கு ஃபிஷ் இருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக எல்லோ எடுப்பீங்க, நம்ம எல்லோ பிளக்கார்ட்ஸ் எடுப்பீங்க, நம்ம ஊர்ல என்ன ரேட்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அங்க போய் நீங்க ஒரு காம்படிட்டிவ் செலக்ட் எடுத்தீங்கன்னா பயங்கரமான ரேட் இருக்கும். அதனால வந்து அது ஒவ்வொருத்தரோட ப்ரைட ஹோல்ட் பண்ணுவாங்க அங்க, அதனால அவங்ககிட்ட வாங்க முடியாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி ஃபிஷஸ் நான் பிரீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் மட்டும் நான் பிரீட் பண்ணிப்பேன். சோ இது பாத்தீங்கன்னா இது மல்டி கேலக்ஸி, மல்டி கேலக்ஸி இருக்கிறது மல்டி கேலக்ஸியா? ஆமா, லெஃப்ட்ல இருக்கிற மல்டி கேலக்ஸி, அது வந்துட்டு ரெட் காப்பர். ஓகே சரியா. ஸோ இது மல்டி கலெக்ஷன் வந்து நமக்கு ரெகுலராக ஒரு செல்லர் எடுத்துருவாங்க தாய்லாண்ட்லேருந்து. யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன், சைஸ் பயங்கரமாக இருக்கும் மீன். ஸோ அதனால் வந்து நான் ரெகுலராக எடுப்பேன். நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபினேஜ் நல்லாயிருக்கும், OHMPKஸாக இருக்கும் மேக்ஸிமம். ஃபிஷ் வந்து நார்மலாக இருக்க HMPKயோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்ல ஒரு 5 months நல்ல க்ரோ அவுட் கொடுத்து நல்லா சூப்பராக தருவாங்க ரிசல்ட்லாம். ஓகே, ஃபிஷஸ் யூனிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும், பக்க பயங்கரமாக இருக்கும். இந்த செல்லர் தான் நம்ம வந்து ஜூனியர் ஜெயின்ஸ் ஜெயின்ஸ் கூட வாங்குவோம். ஸோ அதெல்லாம் எப்போ ரெடியாக இருக்கும் அப்போ நமக்கு சொல்லுவாங்க. இந்த ஜூனியர் ஜெயின்னு சொல்கிறது என்னது ப்ரோ? ஜூனியர் ஜெயின் என்னன்னா, இப்போ ஒரு ஜெயின்ட் வந்து வளரதுக்கு முன்னாடி தந்துருவாங்க. ஓகே சரியா. அது வந்து அதுக்கு ஆக்சுவலா பிளக்காட்டா இருக்கும் போது தர மாட்டாங்க, அது வந்து பிளக்காட்டுக்கும் அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் அந்த சைஸ் வந்த பிறகு தந்துருவாங்க. லைக் ஒரு கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5.5 சென்டிமீட்டர் வந்தோடனே தந்துருவாங்க. ஜெயின்டோட ரேட் கம்மியா இருக்குமா? ஜெயின்ட்டோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் ரொம்ப எல்லாம் கம்மியா இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். லைக் இப்போ நீங்க ஒரு ஜெயின்ட் பேர் பாத்தீங்கன்னா, ஒரு இம்போர்ட்டட் ஜெயின் பேர் எடுக்கனா 3.5 ஆகும் ப்ரோ. அதே நீங்க ஒரு ஜூனியர் ஜெயின் எடுக்கணும்னா 2 to 2.5. இது வந்து கிளாசிக் நீமோ. இது வந்து எப்படின்னா அந்த கேலக்ஸி மார்க்கிங் அதிகமாக இருக்காது, லைக் ஒரு எல்லோ பேஸ் கலர் மாதிரியோ அப்புறம் மரூன் கலரும் இருக்கும். ஃபீமேல் செத்து போச்சு ப்ரோ, ஷிப்மெண்ட்ல செத்து போச்சா? மேலே வந்த பிறகு சிக்காச்சு, அப்புறம் ரெக்கவர் ஆகி நல்லா சூப்பராக இருக்கு, பிடிச்சிருந்ததுனால அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகே, நல்ல ஃபின்னேஜ் இந்த மீனுக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு, அதனால அப்படியே வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு, இப்போ நல்லா ஆக்டிவா இருக்கு. அதான் இந்த மாதிரி நம்ம இன்ஃபெக்ஷன் வர்ற டைம்ல நம்ம இந்த ஆல்மோன் லீஃப், அதுக்கப்புறம் ராக் சால்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா நமக்கு ப்ரிகாஷனரி ஸ்டெப். மெடிசன் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்களா? வேற எதுவுமே வச்சது இல்லை ப்ரோ. ஓகே, வேற மெடிசன் எதுவும் நான் வைக்கல, அதனால யூஸும் பண்ணதில்ல சரிங்களா. நான் வந்து எனக்கு ஆல்மோன் லீஃப் மேல நம்பிக்கை கிடையாது. நம்ம எப்பயும் சால்ட் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாரசைட் அதுதான். சரி சரி ப்ரோ, நான் மேக்ஸிமம் ஆல்மண்ட் லீஃப்ல தான் ஒட்டிட்டு இருக்கேன். ஆல்மண்ட் என்ன நல்ல விஷயம் பண்ணதுன்னா டார்க் என்விரான்மென்ட்டா மாத்துது. அது கொஞ்சம் அது கன்வீனியன்ட்டா இருக்கும், கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டா காட்டுதுங்க. அது அது ஒரு ரீசன் வச்சுக்கலாம், அது குறைக்குது. ஆமா, அதை தாண்டி பட் என்னோட பேசிக்கலா டெய்லி குவாலிட்டி இந்த ஆல்மண்ட் லீஃப்ல தான் மெயின்டெய்ன் ஆகுதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, அது அவங்க இருக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் என்னது ப்ரோ? அது நம்ம சிடிபிகே. இதெல்லாம் ஜூனியர் ஜெயின்ஸ் ப்ரோ. ஜூனியர் ஜெயின்ஸ். ஆமா, இதெல்லாம் ஜூனியர் ஜெயின்ஸ். ஸோ ஃபியூச்சரில் ஃபுல் ஜெயின்ட்டாக இது வந்து கண்டிப்பாக மாறிடும். ஆனால் அதுக்கேற்ற என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற நம்ம இடம் கொடுத்து நல்லா ஃபீட் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக. ஸ்பேஸ் கொடுத்து ஃபீட் நல்லா கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்துட்டு ஒரு ஜூனியர் ஜெயின் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட க்ரோத் ரேட் குறைஞ்சிருது. ஓகே, ஜெயின்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஜூனியர் ஜெயின்ட் இருந்தால் அது ஒரு பிரச்சனை வருது. ஜெயின்டாக இருந்தால் ஆல்ரெடி அது சைஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் அது அவ்வளோ சைஸ் தெரியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சைஸ் வித்தியாசம் தெரியுது, ஆனா கலர் வைஸ் மொத்தமா கம்பேர் பண்ணி பார்த்தா ஜெயின்ஸ்ல கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னன்னு சொல்றது ப்ரோ, அது வந்து பெருசா இருக்கிறதாலயா இல்லையான்னு தெரியல. நான் இப்ப பர்சனலா நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரெட் கேலக்ஸி ஜெயின்ஸ் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ மல்டி கேலக்ஸின்னு வரும்போது இப்படிதான் இருக்குது தாய்லாண்ட்லயே. மல்டி கேலக்ஸி
இது ஒரு ஃபுல் க்ரோன் மல்டி கேலக்சி, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்குது, ரைட் சைட்ல இருக்குது வந்து ஜூனி ஜெயிண்ட். ஓகே, சோ அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டா தான் தெரியும். இதே நீங்க டாப் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், அதோட பாடி வால்யூம் வந்துட்டு இதோட அதிகமா இருக்கும். ஓகே, சோ ஜூனி ஜெயின்ஸ்க்கு ஜூனி ஜெயின்ஸ் வந்துட்டு அது உங்களோட அந்த க்ரோத் ரேட் வந்துட்டு பெருசாயிட்டே போகும். ஆனா நம்ம அதுக்கு எத்தப்ப இடம் கொடுக்கணும், நான்லாம் வந்துட்டு பெரிய பெரிய டேங்க் கொடுக்கணும்னு நினைச்சேன், பட் இப்போதைக்கு நம்மகிட்ட இடம் இல்ல, எல்லாம் குழம்பு கப்புல்லாம் இருக்கு ப்ரோ, பயங்கரமா துள்ளும் ப்ரோ, துளி துளி விழும், நிறைய நேரம் பார்ப்பேன், காஞ்சிலாம் கிடக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்துட்டு ஒரு நீமோ காப்பர் ப்ரோ, இது ஒரு நீமோ காப்பர் HMPK. இது வந்து மல்டி கேலக்சியில வந்துட்டு நம்ம செல்லரோட ஒரு ஸ்பெஷல் டைப்னு வச்சுக்கலாம், டார்க் ஜீன் கொஞ்சம் அந்த அவதார் பேச்சஸ் மாதிரிலாம் வரும், பட் என்னன்னா மல்டி கேலக்சி தான், டார்க்கா இருக்கும், நல்ல ப்ளூ பிளாக் கலர்லாம் அட்டாச் ஆயிருக்கும், ஃபிளேர் பண்ண மாட்டேங்குது, ஃபிளேர் பண்ணா நல்லா இருக்கும். சரி, ஜாலியா சுத்திட்டு இருக்கு, விட்டுருங்க. இருக்கும் யூனிக்காக இருக்கும் ப்ரோ, அது அது வைப்ரண்ட்டு கலர்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7-8 கலர்ஸ் இருக்கும் அதோட, அதுக்கேற்றப்பல ஒரு ஃபீமேல் சூஸ் பண்ணி நம்ம ப்ரீட் பண்ணலாம், ரொம்ப அக்ரெசிவ் மேல் கூடாது. மல்டி கலர்னா எத்தனை கலர் இருக்கணும்? மல்டினா 6 கலருக்கு மேலே இருக்கணும் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக 5 கலர் இருந்தால் எந்த கலர் டாமினண்ட்டாக இருக்கும் அந்த கலரில் பேர் இருக்கும். ஆரஞ்சு இருந்தால் நீமோ, ரெட் இருந்தால் ரெட் கேலக்ஸி. ஆமாம், சொல்லுங்க ப்ரோ, புள்ளி மண் தானே இது, இதெல்லாம் நம்ம மார்பிள் டாட்ஸ் ப்ரோ, இதெல்லாம் ஹோம் ரீட் தான். சரியா, டால்மேஷன் டாக் மாதிரி இருக்கும் அந்த கலரேஷன்லாம். ஆமாம், இது வந்துட்டு இதோட அந்த குவாலிட்டிலாம் நீங்கள் டப்பாவில் காட்டுறப்ப அந்தளவுக்கு தெரியலை, இதில் தான் தெரியுது. நல்லா தான் இருக்கும், என்ன ஒன்றுனா வேஸ்டேஜ் அதிகம் இந்த டைப்பில், அது ஒன்று தான் வைத்தறிச்சலாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் ப்ரோ, யூனிக்கான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். யூனிக்கான பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் வந்துட்டு தாய்லாண்டில் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, மார்க்கிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகம். ஓகே, அதே மாதிரி பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, பேச்சஸ்னா ஒவ்வொரு இடம் ஒரு ஏரியா வந்து ப்ளூ கலர்ல அப்படி இதா இருக்கும், அந்த இதெல்லாம் பேச்சஸ் தானே இருக்கு. இதெல்லாம் பேச்சஸ் தான், இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான பிரைஸ்ல இருக்கும். எந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ப்ளூஸ் வந்து ஃபேட் ஆகுதோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் ரேட் கம்மியா இருக்கும். ஆனா தாய்லாண்டை பொறுத்தவரை மார்பிள் டாட்னாலே ஹை பிரைஸ் தான். ஓகே, ரொம்ப ஹை பிரைஸ், ரொம்ப யூனிக். ஆடியன்ஸ் இங்க இருக்காங்களா ப்ரோ? அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கிரேஸ் இருக்கும் ப்ரோ. இப்போ எனக்கு இந்த ஃபிஷ் பர்டிகுலராக பிடிக்கும், ஸோ இதே மாதிரி வந்துட்டு நிறைய மார்பிள் டாட் கிரேஸ் உள்ளவங்க இருக்க தான் செய்கிறாங்க இன்னமும் நம்ம சைடில் இருக்கிறாங்க. பட் எல்லாரும் என்னன்னா அந்த என்ன சொல்றது, அந்த குவாலிட்டி அதோட ப்ரைஸிங் தெரியாமன்ட்டு பேசுவாங்க, அவ்வளோதான், அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி நம்ம சொல்லிப்போம், நம்ம ஓன் பிரீட்னால நம்ம வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிற ப்ரைஸோட நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். அதனால வந்துட்டு நிறைய ஹாபிஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கும் மேக்ஸிமம் இந்த டைப்ஸு, கேலக்சினாலே பிடிக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டால்மேஷன் நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறதுனால சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் எடுத்துருவாங்க. ஆனால் வந்து நம்ம யூனிக்கான ஃபிஷ் மட்டும்தான் கொடுப்போம், இந்த ஸ்கிராப்ஸ்லாம் நம்ம சொல்லிடுவோம், இது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுவோம், அந்த மாதிரி பார்த்து கொடுப்போம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாட், இது வந்து டாட்டடா இருக்கு இல்லையா? ஆமாம், இதெல்லாம் டாட்ஸ் டாட்டடா இருக்கு, இது பேச்சஸ் ஆகும், இதெல்லாம் பேச்சஸ். இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது விலை கூட? டாட் தான் ப்ரோ, டாட்டட் தான், டாட் தான் விலை கூட. இப்போ இதில் ப்ரீடிங் அப்படின்னா எது நல்லா இருக்கும், பேச்சஸா டாட்டடா, இல்லை எது பண்ணாலும் ஒன்று தானா ப்ரோ? இல்லையே, ரிசல்ட் கம்மி தான், எது பண்ணாலும் ஒன்று தான், எது பண்ணாலும் எது பண்ணாலும் ஒன்று தான். ஓகே, சரியா, இது ஒரு மல்டி கேலக்சி, இது கொஞ்சம் டார்க் ஸ்கேல். எப்படின்னா நீங்க இந்த நீமோ கேலக்சி மல்டி கேலக்சி சொல்றோம்ல, என்னதான் வந்து நம்ம சைட்ல ப்ரீட் பண்ணி பிரைஸ் போனாலும் இந்த எக்ஸாட்டிக்ஸ்க்கு இன்னும் பேஸ் இருக்கு ப்ரோ. இதுல அந்த ஊதா கலர் நல்லா இருக்கு, அது டெய்ல் குவாலிட்டி எல்லாமே பக்க பயங்கரமா இருக்கும், ஒவ்வொரு மீன்லயும் நல்லா இருங்க, ஃபிளாட் பண்ணிட்டு அதுங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கும். பெரும்பாலும் நீங்க வருமா அது? அந்த டைப் நான் ப்ரீட் பண்ணிட்டு சொல்லவா? ஓகே, 6 மாசம் கழிச்சு பாப்போம், இந்த புடவைகளை 6 மாசம் கழிச்சு எடுத்துறோம். கண்டிப்பா நம்ம ப்ரீட் பண்ணானே நானே சொல்றேன், மல்டி கேலக்சிஸ் எனக்கு ப்ரீட் பண்ற ஐடியா இருந்தா நானே ப்ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். சரியா ப்ரோ, ஆனா நிறைய மல்டி கேலக்சி இருக்கு இப்போதைக்கு, அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரீட் பண்ற ஐடியா வரும். டைம் இதெல்லாம் இம்போர்ட்டட் மெயினா எடுத்து நீங்க பண்றதுனால நீங்க இது வரைக்கும் ப்ரீட் பண்ணாம இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, டைம் இருக்காது ப்ரோ, ஒரு டைம் இம்போர்ட்டட் எடுத்து சேல் பண்றதே டைம் இருக்கும். ஒரு சில டைப்ஸ் நம்ம பர்டிகுலரா நம்ம இதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி பண்றோம், அதனால மார்பிள் டாட் சிடிபிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு நமக்கு இப்போதைக்கு. இன்னும் அடுத்தடுத்து நம்ம வேற வேற டைப்ஸ் நம்ம பண்ணலாம், டைம் கிடைக்க கிடைக்க நம்ம பண்ணிக்கலாம், கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். இதெல்லாமே மல்டி கலரா ப்ரோ? இதெல்லாம் மல்டி கலெக்சிஸ் ப்ரோ.
மல்டி கேலக்சினா ஆறு கலர் இருக்கணும்னு சொன்னீங்களா, இருக்குமா அதுக்கு பாருங்க இருக்கும். இப்போ எனக்கு இதில் ஆறு கலர் காட்டுறீங்க, காட்டுங்க நீங்களே காட்டுங்க. வரும் நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவட திருப்பி என்னையவே வந்து கேட்டுருக்கீங்க. அப்படி கிடையாது ப்ரோ, நீங்களே கண்ண கண் கூட பாக்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியா இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபின்னேஜ் நல்லா இருக்கும் பிரதர், எல்லாமே மல்டி கேலக்சிஸ், எல்லாம் நல்லா அக்ரெசிவான மேல்ஸ். ஆனால் ஃபீமேல்ஸ் இது ஏற்றாப்புல பெருசு பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இம்போர்ட்ல எடுக்கிறதுனா F1 நமக்கு தனியாக இருக்கும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீட் பண்ண ஆசைப்படுற கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சாய்ஸ் இது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீமேலும் பார்ப்போம் கண்டிப்பாக. ஏன்னா சில சில வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேல்ஸ் பெருசாக தருவாங்க, ஃபீமேல்ஸ் சின்னதாக தருவாங்க. நமக்கு பர்டிகுலராக நான் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நல்ல ஜென்யூனாக செலஸ் வச்சிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே மேலும் பெருசாக தான் இருக்கும், ஃபீமேலும் பெருசாக தான் இருக்கும். இப்போ வர்ற எல்லா ஹாபீஸும் என்ன கேட்பாங்க, ப்ரோ எனக்கு ஃபீமேல் 1000 முட்டை போடணும் ப்ரோ, அப்படி தான் கேட்குறாங்க. அப்படின்றப்போ நமக்கு அந்த பெரிய பெரிய ஃபீமேல்ஸ் இருந்தால் தான் நல்ல ரிசல்ட். ஒரு சில சின்ன ஃபீமேலே பார்த்தீங்கன்னா நிறைய எக் வைப்போம், பார்த்துருப்பீங்களா? ஆமாம் பார்த்துருக்கேன், வச்சிருக்கேன் அந்த ஃபீமேல்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த தாய்லாண்ட்லேருந்து வர்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் உணவு எடுக்காமல் உள்ளியாக வரும். ஆமாம், அதுக்கு நீங்கள் ஃபீடிங் எந்த மாதிரி கொடுத்து எத்தனை நாள் உடம்பு பிடிச்சி வந்த உடனே ஃப்ரோசன் ஃபீட் கொடுத்துருவோம் ப்ரோ. ஃப்ரோசன் தான் வந்து ஒரு 4 hours 5 hours ஃப்ரோசன் ஃபீட் கொடுத்துருவோம். ஓகே, கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக சாப்பிடாத மீன்களை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அதுக்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும், இன்கேஸ் அதுங்களுக்கு ஏதாவது சிக் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் சாய்ஸ் கொடுத்து வைப்போம், லைஃப் ஃபீடு பெல்லட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து வைப்போம். ஏன்னா ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க, எந்த ஃபீட் செட் ஆகுதோ அந்த ஃபீடுக்கு மாற்றுவோம். அதுக்கு மேலே என்ன ஆமா ப்ரோ, அதுதான் பண்ணணும். ஆனால் கண்டுபிடிக்கணும்ல ஃபர்ஸ்ட், ஏன்னா 5 நாள் 6 நாள் சாப்பிடாம வந்திருக்கு. அப்போ கண்ணு நம்ம போட்ட ஃபீடே போட்டுட்டோம் தானே, சாப்பிடலன்னு செத்துவோம் மீன். இப்போ பழைய ஃபீடை நாங்கள் என்ன இருந்தாலும் வந்த புதுசில் போட்டு தான். ஆமாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் ஆனால் எல்லாமே லைஃப் ஃபீட் எடுத்துருந்தேன். கண்டிப்பா ப்ரோ, அட்டெம்ட் ஆயிரும் எல்லா ஃபிஷுமே எடுத்துருவோம். ஆனால் சில ஃபிஷஸ் வந்துட்டோம்னா சிக் ஆகிட்டு அப்படின்னா சாப்பிடாது, அது சாப்பிட வந்துருச்சுனாலே சாப்பிடாது. அது சாப்பிட்டா அந்த டைம்ல பிரச்சனை, டைஜஸ்டும் சரியாக சாப்பிட்டுருச்சுனாலே காப்பாத்திரலாம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்குமா நல்லா, இப்போ என்ன சொல்றது, ஒரு டெயில் சிங்க்கு பாப்பா இது கில் இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஃபிஷ் வந்து சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன், காப்பாத்துறது கஷ்டம். அதே அந்த ஃபிஷ் சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கு தேவையான ஹெல்த் இருக்கும், நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ரெக்கவரி டைம் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து டேங்க் கிளீனாக இருந்துச்சு, வீக்லி ஒன்ஸ் நல்லா வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்னால பக்காவாக இருக்கும் எல்லா மீனுமே. இப்போ இதில் இங்கே 8 மீன் போட்டிருக்கீங்க. ஆமாம், இந்த 8ல நீங்கள் ப்ரீடிங் எடுக்கிறதுனா எதை எடுப்பீங்க? 8லையா? இது 2 மீன் சொல்லாமா? ஆஹா, ஒன்று தான் சொல்லலாம், ஒன்றுனா இந்த மீன் எடுக்கணும் ப்ரோ. இதுதான் அட்டகாசமாக இருக்கலாம், நல்ல ஃபின்னேஜ், நல்ல கலரேஷனு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்ஸும் இருக்குது, நல்ல டெயில் குவாலிட்டியும் இருக்குது. இப்போ இது மாதிரி இதை ப்ரீட் இருக்கிறோம், இது மாதிரி எத்தனை குட்டி வரும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ ஒரு பேட்ச்ல 30% இறங்கும் ப்ரோ, பேரண்ட் டெயில் குவாலிட்டியில். கலரேஷன் எல்லா குட்டிங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும் வச்சுக்கோங்க, ஒரு 60% வந்துடும். டெயில் குவாலிட்டினா பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு 30 தான் வரும் ப்ரோ, 30% தான் வரும். எவ்வளோ பெரிய டெயில் இருக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் மவுண்ட் பிளக்காட்டுக்கு 30% வரும், நார்மல் பிளக்காட்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும். ஓகே, ஸோ இந்த மீனுக்குள்ள டெயில் பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதான் நான் சொன்னதுதான், என்ன சொன்னேன்னு கேட்கணும் இப்போ நீங்க. சரி ப்ரோ, புடவ மாதிரி. ஸோ இந்த மீன் புடவ மாதிரி டெய்ல் இருக்கு, இந்த மீனுக்கு இல்லை, இந்த மீனுக்கும் புடவ மாதிரி தான் ப்ரோ டெய்ல் இருக்கு. ஸோ இதுக்கான கொஞ்சம் கலர் டிரான்ஸ்பரன்சி இருக்கு, பட் இருந்தாலும் கலர் நல்லா யூனிக்கா இருக்கு ஃபிஷ்ஷுக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஃபிஷ். ஒரு சிலதுக்கு வயசாக மாறும்ல ப்ரோ, மல்டி கேலக்சிஸை பொறுத்த வரைக்கும் சாகர் வரைக்கும் ஃபிஷ் கலர் சேஞ்ச் ஆகும், இதே கலர்ல ஃபிஷ் ஏஜ் ஆகி சாகும்னா சொல்ல முடியாது. ஏஜ் ஆகும் இன்னும் ஒரு 3 months கழிச்சு இது கொஞ்சம் வேற பேட்டர்ன் மாற வாய்ப்பு இருக்கு. இந்த மியூட் இந்த கலர்ஸ் வந்து எப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃபிஷஸ்லாம், இதுதான் கான்ஸ்டன்டா இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. இன்கேஸ் நான் சொல்லவே முடியாது, இந்த எப்படின்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு சிக் ஆகுது, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா டல் கலர் ஆயிரும். என்னதான் நம்ம ரெக்கவர் பண்ணி நம்ம நல்லா வளர்த்தாலும் ஃபிஷ் ஆக்டிவா தான் டல் கலர் ஆயிரும், அதுக்கப்புறம் அது அப்படி போகும், அது பாட்டுக்கு டைம் எடுக்கும் திருப்பி நார்மலாக மாற. இல்லை ப்ரோ, ஆகாது, சில டைம் ஆகும் ஆகாதா? சில லைக் இந்த மேஸ்காட் சிடிபிக்கு இருக்குல்ல, நான் வந்து ஒரு டைம் பிரீட் பண்ணி குட்டி எடுத்திருந்தேன், நல்லா வளர்த்தேன், இன்ஃபெக்ஷன் ஆன குட்டிங்க எதுவுமே வந்து கலர் வரல, அது வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு ஒரு கேவலமான கலர்ல இருந்துச்சு, ஒரு டஸ்ட் கலர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் இம்போர்ட்டட் ஃபிஷஸ் வந்துச்சுனால நீங்கள் சொல்லுவீங்கல்ல, இம்போர்ட்டட் ஃபிஷஸ் சில டைம் இன்ஃபெக்ஷன் ஆகி செத்து போயிருது, சீக்கிரம் செத்து போயிருதுன்ட்டு எல்லாருக்கும் நினைக்கிறேன். வந்து இம்போர்ட்டட் போர் தண்ணியில் நிற்க நிற்காது,
அது அப்படி அப்படியும் கிடையாது ப்ரோ. என்ன சொல்றது, நம்ம வந்த உடனே அதுங்களுக்கு சடன் ஷாக் மாதிரி ஆயிடுச்சுன்னா செத்து போயிரும். நான் சொல்லவே முடியாது, நானே வந்துட்டு அன்பேக்கிங் பண்ணிட்டு இருப்பேன், ஒரு 200 மீன் இருக்குன்னா அன்பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் ஃபிஷ், அதை அன்பேக் பண்ற டைம்ல ஃபிஷ் செத்து போயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு நமக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மல்டி கேலக்சி நியமோ கேலக்சிலாம் மார்க்கெட் கிடையாது. ஓகே, ஹாபியஸ்ட் மத்தியில் யூனிக்கான கலெக்ஷனுக்கு மட்டும்தான் மார்க்கெட் இருக்கு. யூனிக்கான பேட்டர்ன், யூனிக்கான கலரேஷன் இருந்துச்சுன்னா நல்ல மார்க்கெட். சரி ப்ரோ, அடுத்து என்ன, ஃபீமேல் இருக்கா இல்லை பிளக் ஆடுத்தாரா? ஃபீமேல்ஸ் மேல்ஸ் பார்த்துட்டீங்கல்ல, ஃபீமேல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாமே ஃபீமேலா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபீமேல்ஸ். இம்போர்ட்டட் ஃபீமேல் மட்டும் இப்போ கரண்ட்டாக எத்தனை இருக்கும்? இம்போர்ட்டட் ஃபீமேல்ஸ் மட்டுமா? ஃபீமேல்ஸாக இம்போர்ட்டட் பேஸ்க்கு எத்தனை, ஒரு 60-70 ஃபீமேல்ஸ் இருக்கும். அவ்வளோ இருக்கும். சும்மா இப்போ சாம்பிள் ஒரு 10 எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சாம்பிளுக்கு இருக்கையிலே யூனிக்கான கலெக்ஷன், அப்புறம் என்னன்னா ஒவ்வொரு செல்லரோட ஃபிஷர் செட் பண்ணுறோம். ஓ, அந்த மாதிரி வேற வேற டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி. சரியா, நீங்கள் எடுத்து காட்டுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி. ப்ரோ இது வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிற ஜெயின் செல்லரோட ஃபீமேல். இது ஜெயின் டாப்னா? இது HMPG பிளக்கார்ட் தான் ப்ரோ. ஒரு 3 செல்லரோட ஃபீமேல்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து வேற வேற சைஸ்ல. ஓகே, ஒரு சில செல்லர் மட்டும் தான் நல்ல பெரிய பெரிய சைஸ்ல ஃபீமேல் தருவாங்க, அதுவும் நம்ம நம்மளோட மீன் செல்லர். ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபீமேலுக்கும் ஒரு செல்லரும் இன்னொரு செல்லரோட ஃபீமேலுக்கும் வித்தியாசம் காட்டுறேன், உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இப்போ தெரியுதா? ரெண்டுமே ஃபீமேல் தான், ரெண்டுமே ஒரே ஏஜாக ஒரே டைம்குள்ள தான் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ஏஜ்லாம் வித்தியாசம் கிடையாது, மீனோட சைஸ் மட்டும் தான் வேரியும். ஏன்னா அவங்களோட அந்த க்ரோயிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஃபர் ஆகும். சில பேர் பாட்டில்ஸ்ல வளர்ப்பாங்க, சில பேர் பாண்ட்ல வச்சு வளர்க்குற மாதிரி வளர்ப்பாங்க. ஸோ அதனால அது மட்டும் மாறும், மற்றபடி எல்லாமே யூனிக் ஃபீமேல்ஸ் தான். ஜூனியர் ஜெயின்ட் வந்து நீங்கள் நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ கஸ்டமர் உங்கள் கையிலேருந்து எடுக்கிறாங்க, அவங்க எப்படி அதை வளர்க்கணும்? இப்போ ஜூனியர் ஜெயின்னு வளர்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பராக ஒரு 5 லிட்டர் வாட்டர் கொடுத்து நம்ம வச்சுருந்தோம்னா நல்லா சைஸ் கொடுக்கணும். லைஃப் ஃபீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக கொடுக்காம வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணாங்கனாலே நல்ல சைஸ் கிடைக்கும். ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட நம்ம வளர்த்தா தான் ஆல்மோஸ்ட் அது 8 சென்டிமீட்டர் கொண்டு வர முடியும். ஓகே, 4 மந்த் வளர்க்கணும் கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா தாய்லாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் நம்ம எடுக்கிறதுலாம் வந்துட்டு 6 மந்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் எல்லாமே 8 மந்த்ஸ்க்கு மேலே உள்ள மேல்ஸ் தான். அது கிட்டத்தட்ட ஏஜ் அப்போ அடல்ட் ஸ்டேஜும் தாண்டி கொஞ்சம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை ப்ரோ? அது ஜெயின்ட் வந்துட்டு என்னன்னா நார்மலா வந்து நல்லா ஃபாஸ்டா வளரும், பட் என்னன்னா அந்த ப்ராப்பரா அந்த 8 சென்டிமீட்டர் அச்சீவ் பண்றதுக்கு டைம் எடுக்கும் ப்ரோ. ஆனா அதுக்கப்புறம் மீன் ப்ரீட் ஆகும். மீன் ஜெயின்ட் வந்து நார்மலா இருக்க பிளக்காட்ஸை விட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா நல்லா லைஃப் இருக்கும் அதுக்கு. நிறைய வளர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால ஸ்பேஸ் நிறைய தேவைப்படுமே. நீங்க என்னன்னா குழம்பாளியில வச்சிருக்கீங்க ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, அந்த டிஸ்பிளே டேங்க்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஸ்பிளே டேங்க்ஸ்ல வந்து நம்ம பார்ட்டிஷன் எடுத்து விட்டு வச்சிருக்கோம். 8 இன்ச் டேங்க் இருக்கும். ஆமா, கரெக்டா 8 இன்ச் டேங்க், 8 இன்ச் 6 இன்ச் ஹைட் இருக்கும், ஆனாலும் ஜம்ப் அடிக்கும். ஓகே, பிரதான ஹாபிக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ, கம்ஃபா இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் வளர்க்கலாம்னு ஒரு ஆசை, அதனால எடுத்து வச்சிருக்கேன். செல்லர்லாம் கிடையாது, பிளவரானது ஹாபியா தான். செல்லர்லாம் கிடையாது, ஃப்ளோரான ஹாபி. ஃபர்ஸ்ட் ஹாபில பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது பர்சனல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பர்சனல் கலெக்ஷன். அது போக் சைடுல இருக்குது சில்க். இது எப்படி ப்ரீடிங் பேரா? ஆ ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் செட் ஆயிருக்கு, பாப்போம் ப்ரீட் ஆவுதான்னு தெரியல. இது F2 ஆ F3 ஆ? F3 ப்ரோ, F3 மேல். ஆமா, ஓ இதுக்கு முன்னாடி இந்த மேல ப்ரீட் பண்ணது இல்லையோ? ஆ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ செட் ஏலாம் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கான ஃபெமில இது என்ன ஜெனரேஷன்? இது F2 நினைக்கிறேன் ப்ரோ, தெரியல. F2. ஓகே, அப்போ நல்லா இருந்துச்சு ஃபீமேல்.
சரி ஓகே பிரீட் விட்டு பார்க்க கஷ்டமா இருக்கு. எக் போட்டிருக்கா இது வரைக்கும் இல்ல ப்ரோ, ரெடி டு லே தான். ஓகே லே பண்ண பாப்போம். இது ஃபெட்டலான்னு தெரியல, வெயிட் பண்ணி பாப்போம். இது முட்டை போட்டதான்னு தெரியல, வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே ரெண்டுமே சக்சஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கானா, நல்லா கடி வாங்கியிருக்கு ப்ரோ மேலே. ஃபீமேல் கடிச்சிருச்சா, மண்டையிலே கடிச்சிருச்சா? மண்டையிலேயும் கடிச்சிருக்கு. இதுதான் ஆனா உங்க மீன் மாதிரி தாங்குற மனுஷனா இருந்தாலும் சரி மீனா இருந்தாலும் சரி லேடிஸ் கிட்ட அடி வாங்கி தான் போகணும். நிறைய வாங்கிருக்கீங்க போலே. உங்க அளவுக்கு இல்ல ப்ரோ. அடுத்த ஃப்ளோரான் பாப்பா. அடுத்து இதுக்கு ஃபீமேல்ஸ் தான் நிறைய செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபீமேல் தான் இருக்கா? ஆமா இப்போ இருக்கிற ஃபீமேல்ஸ். இந்த மேலுக்காண்டி ஃபீமேல் வாங்கி வாங்கி ஃபீமேல் கலெக்ஷன் தான் நிறைய இருக்கு. F3 மேலன்றனால அது ஃபெட்டைலா இருக்கும்ட்டு அவனிங்களோ? இல்ல ப்ரோ, அது செட் ஆகாதான் பாக்கும்போது இந்த ஃபீமேலாம் அடிச்சு துரத்திடுச்சு. ஓகே அப்புறம் இது ஒரு F2 ஃபீமேல் எடுத்தோம். இது எக்கிலே பண்ணிச்சு, அது விரட்டி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் எடுத்தோம், இந்த ஃபீமேல் வந்தோடனே சிக் ஆயிருச்சு. கேமலா? ஆமா ப்ரோ, கேமல் லைன் தான். SRD மாதிரி இருக்கு, தெரியல எனக்கு. ரெட் கேமல்னு சொல்லலாம். ஓகே ஆனா இது வந்ததுல இருந்து சிக்காச்சு, இப்ப தான் கொஞ்சம் பரவாயில்ல, மீன் ரெடி ஆயிட்டு இருக்கு. இனிமே அது எக்லேட்னு சொன்னாங்க, வந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்லே எல்லாம் பண்ணல. ஓகே பாக்கணும். இது ஒரு SRD மேல், என்னோட ஒரு கம்ஃபா மேல் கடிச்சதுனால கலர் எல்லாம் போய் வெளுத்து போயிருக்கு. அது கலர் மாறி இருக்கு, கடிச்சதுனால இருக்காது கலர் மாறுது. இல்ல ப்ரோ, வரும்போது நல்லா ஃபுல் ரெட் ப்ரோ. வரும்போது சேஞ்ச் ஆகும். அப்படியா? சேஞ்ச் ஆகி அதோட மதிப்பை குறைச்சிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டு அங்க போனா இன்னும் நல்லா சூப்பர் கலர் மாறிடும். நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா தான் இருக்கு. இது கலர் ஃபேடானா இதுக்கு என்ன குறை? இது எனக்கு பிடிச்சதா இருக்கு, யூனிக்கா இருக்கு. ராயல் லிப்டிக் போட்டிருக்கு. போட்டிருக்குல்ல இதோ போட்டிருக்கு. இதெல்லாம் SRDயோ ப்ரோ? அது ஆமா ப்ரோ, அது ட்ரீட்மெண்ட்ல இருக்கு ப்ரோ. ட்ரீட்மெண்ட் பூப்பு ஆச்சு, அதனால இன்டர்னல் இன்ஃபெக்ஷன், நல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. பாப்போம். இவ்வளவு வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, இது ஒரு F2 மேல, இது ஒரு Bonsai GB கேமரா ஃபீமேல். ஓகே ஃபீமேல் தான் மேல கொண்டுருச்சு. பிரீடர் ஆக போறீங்க? பிரீடர்லாம் அவ்வளோ ப்ரோ, உங்களுக்கு அப்புறம் தான் ப்ரோ. அதான் இப்போ பீட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. பிரதர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனா இம்போர்ட்டட் பீட்டாஸ் தான். இந்தியன் பீடும் வச்சிருக்காரு, பட் மெயின் ஃபோக்கஸும் இம்போர்ட்டட் தானே? இம்போர்ட் மெயின் ஃபோக்கஸ் இம்போர்ட்டட் தான். இந்தியன் பிரீட்னா நான் ப்ரீட் பண்ணுற ஃபிஷ் மட்டும் தான் பண்ணுவேன், வெளியில தான் எடுக்க மாட்டேன். வெளியில இருந்தால் எடுக்க மாட்டேன். உங்கள் பிரீட்ஸ் தான் கவுண்டான இப்போ இந்தியன் பிரீட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஒன் பிரீட்ஸ் தான், ஏன்னா இப்போ தான் பாட்டிங் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் இன்னும் விற்க ஆரம்பிக்கலையோ அந்த ஃபிஷ்லாம். ஆரம்பிச்சுன்னா குறைஞ்சிரும், சத்தியமாக குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரேட்டு குறைச்சி தரேன்னு சொன்னார். ஆனா ப்ரோ சும்மா கதெல்லாம் விடாதீங்கன்னு சொன்னேன். அதேதான் கண்டிப்பா தரேன் ப்ரோ. உண்மையிலே 20% வரைக்குமே வந்து நான் குறைக்கிறேன், பெஸ்ட் ப்ரைஸ்ல தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சேனல் பேரை சொல்லி வாங்கி குறைச்சிக்கோங்க. அதான் ப்ரோ. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாரும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாரும் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இந்த வீடியோல தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பரவல, நல்ல வேலை தாண்டி போயிடுச்சு. ஓகே, எங்க இருக்கோம் என்ன எல்லாமே ப்ரோ சொல்றாரு. ஏய் ப்ரோ, நீ இப்படி கோர்த்துட்ட பாருங்களா, அடுத்து ரெபலுக்கு தான் வருவேன் ப்ரோ. ஹாய் காய்ஸ், வேற என்ன சொல்லணும் ப்ரோ? எங்க வந்திருக்கீங்க? யார் ஃபார்ம்? அது நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? மறந்துட்டா வந்த வேகத்துல. சார், நம்ம ஃபார்முக்கு யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா ப்ரோ, உங்கள் ஃபார்முக்கு இல்லை, என் ஃபார்முக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஹெட்டு மேலேயும் விரியும் இந்த அட்ஜஸ்டில். இன்னும் பின்னாடி இருக்கும் என் கால. சரி ஓகே, ரெடியா ப்ரோ? ஆ ஓகே ப்ரோ. அதில் எங்க சார்லி சும்மா கிடச்சார்லி யாருக்கலாம் அப்படி ஆடிச்சு இன்னும் கொஞ்சம் ஆட்ட வரலாம். இல்லை இல்லை, யாருக்கு நானே நானே வரலாம். அப்படியே யாருக்கல. இங்கே பார்த்து பேசுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெபல் பெட்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ரோ எக்ஸ்